ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்களா? இந்த பார்த்தீங்களா, குரங்க பார்த்தீங்களா, புது டேங்க்குன்னு வீடே கட்டி முடிக்கல, புது டேங்க்கு தண்ணி ஏற்றிருக்காங்க போல். அதில் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மூடியில் உள்ள தண்ணியை மூடியை கலட்டி அந்த டைட்டாக தானே மூடி இருக்கும், எப்படி கலட்டினான்னு தெரிலப்பா. அழகாக கலட்டி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்குது. தூக்கி போட்டு போயிடுவான் மூடியை, சும்மா இருங்க, சும்மா இருந்தாலும் போட்டு போயிடுவான். அப்படியே நம்ம விரட்டினோம்னா மூடியை வீக்கில் உடஞ்சிருவான். தண்ணி குடிக்கிறான் பத்தி, தண்ணி குடிக்கலாம் மூஞ்சி துடைக்கிறானா, என்னமோ பண்றான். நீ பாருங்க என்ன பண்றான், என்னடா ஐயோ போட்டான் சரிங்களா. நான் மூடு பார்க்க போட்டுட்டு எட்டி வேற பாக்குறான். எருமை மாடை, அது எப்படி தண்ணி வரும் உனக்கு, எப்படி தண்ணி குடிப்ப நீ? ஓரத்தெல்லாம் நக்கி குடிக்கிறான் பாருங்கிறீங்களா, தண்ணி இருக்கோ, தண்ணி வேணா எங்கூட்டு கீழே பக்கெட் இருக்கு, போய் குடிக்க வேண்டியதானடா. யார் இல்ல போல, எப்படி பாக்குறான் பாருங்க, தண்ணி தாவாணிக்குது பிள்ளைக்குது. அங்க இருக்க கீழே நம்ம இதுல குடிப்பாங்க, மூடி தள்ளி விட்டானோ கீழே, நாம என்ன பண்ண முடியும்? அவன் தூக்கி தள்ளி விட்டு போனதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? டேய், நீ தான் தள்ளி விட்டுங்கிறதுக்கு நான் ஆதாரம் எடுத்துட்டேன்டா, நீ தான் தள்ளி விட்டங்கிறதுக்கு ஆதாரம் என் கையில இருக்கு, புரியுதா? வந்து செஞ்சிருது நீனே, அப்புறம் யாரு யார் மேலேயோ பழி விழுவோம். திருடம் வந்து தூக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்ட்டு, கடைசியில இந்த திருட்டு போய் தான் வந்து எல்லா வேலையும் பாக்குறேன். ஐயோ உள்ள போயிட்டாங்க, நீ தண்ணி இல்லையோ, எம்டி கேனிய, அதான்ப்பா உள்ள போயிட்டான் பாத்தீங்களா, மேல வந்துட்டான், தண்ணி குடிச்சிட்டு வரான் பாருங்க. அடியில கொஞ்சமா தண்ணி கிடக்கு போல, குடிச்சிட்டான். அவன் வேலை முடிஞ்சிச்சு, டட்டா பப்பா சியோ. தூக்கி போட்டு போனியா, அதை யாரும் எடுத்து வைப்பா? நீனே இப்ப இறங்கி மேல எடுத்து வச்சிட்டு ஒழுங்கா, இல்ல போயிட்டான்ப்பா.